ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு க்ரீமி ரெட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். ஷெல்லில் வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். கிட்ஸுக்கு பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கீறி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 to 4 minutes போட்டு எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு பாஸ்தாவை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த கவரில் கொடுத்துரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 3 to 4 minutes ஆச்சு. தக்காளி வேக வச்சு எடுத்ததை தோல் பீல் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, அது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க அண்ட் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் குட்டி குட்டியாக கார்லிக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கார்லிக் டேஸ்ட் பிடிக்கணும், இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கணும். ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு போல் மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 tablespoon அளவு இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் சீசனிங் இல்லைனா நீங்கள் மிக்ஸ்டு டேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 tablespoon அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அண்ட் தேவையான அளவு கெச்சப் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 tablespoon அளவு கெச்சப் சேர்த்துருக்கேன். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமான டிப்ஸ் இது தான், நமக்கு க்ரீமியாக வரணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 tablespoon அளவு மைதா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க கிரேவியோட இந்த மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மைதா வந்து அந்த மசாலாவோட கோட்டான பிறகு 1 cup அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லோரும் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 2 tablespoon அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷெல் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வீட் ஃப்ளோரில் இது பண்ணது. இப்போ லாஸ்ட்டாக இது ஆப்ஷனல் தான், 2 tablespoon அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப க்ரீமி அண்ட் டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபியோட ரிட்டன் ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.